ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ட்ரெண்டிங் கிராஃப்ட்ஸ். ஸோ ஒரு ஃபோர் டேஸாகவே நான் எந்த வீடியோவும் போடல. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டு விஷயம் வந்து காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அச்சு கிராஃப்ட்ஸில் வந்து இன்றைக்கி வந்து நான் ரெண்டு வ்ளாக் போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அச்சு ட்ரெண்டிங் கிராஃப்ட்ஸில் இன்றைக்கி நான் வந்து என்னோடய பெயிண்டிங் செட்டு, நீங்கள் தமிழை பார்த்துட்டே வந்திருப்பீங்க, பெயிண்டிங் செட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய குட்டி குட்டி இந்த ஜமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராஃப்ட்ஸும் இன்றைக்கி நான் வந்து மேக் பண்ணுவேன், குட்டி குட்டி கிராஃப்ட்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய பெயிண்டிங் செட்டு, பார்த்துக்கோங்க, இதான் என்னோடய பெயிண்டிங் செட்டு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெயிண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ பெயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தேர்ட் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெயிண்ட்ஸ் இருக்கும், அதாவது இவ்வளோ தான் இருக்கும் பெயிண்ட்டு. பெயிண்ட்னு பார்த்தாலே இந்த ஒரு லைன் தான், இந்த ஒரு லைன் தான் இருக்கும் பெயிண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாலு லைன் கிட்ட இருக்க பெயிண்ட்டு. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் பெயிண்ட் வாங்க வேண்டியிருக்கு, அது வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஸோ ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெயிண்டை காமிக்கிறேன். ஸோ ஒரு சில எங்கிட்ட இருக்க வித்தியாசமான பெயிண்ட்ஸ் மட்டும் காமிக்கிறேன். வித்தியாசமான பெயிண்ட்னா இந்த ப்ரூஷிங் ப்ளூன்னு கொடுத்து, ப்ளூன்னு ஒரு கலரு. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்து ப்ளூ, அந்த கடைகள் அந்த கடையில் வந்து ப்ளூலேயே மொத்தமே மூணு டைப்ஸ் இருந்துச்சு. இந்த ப்ளூ ஒன்று இருந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ, சாதாரண ப்ளூ நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா மெரைன் ப்ளூ அப்படின்னு ஒரு கலர். ஸோ தெரியுது அது எவ்வளோ திக்காக இருக்குது, எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த ப்ளூ ஒன்று, அப்புறம் இந்த ப்ளூ ஒன்று. ஸோ இது என்ன கலர்னா லைட் ப்ளூ, இதுதான் ஆக்சுவலி வந்து லைட் ப்ளூ. இது பார்த்திங்கன்னா அல்ட்ரா மெரைன்னு ஒரு கலரு, அல்ட்ரா மெரைன் ப்ளூன்னு ஒரு கலரு. ஸோ இந்த மூணு ப்ளூ இருந்துச்சு. ஸோ இந்த மூணு ப்ளூவை வாங்கிட்டேன் நான். ஸோ ப்ளூலே வெரைட்டி வெரைட்டியான அது இதாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா க்ரீனு, க்ரீனில் இந்த க்ரீன் ஒரு டைப்பு, இது வந்து சாப் க்ரீன்னு சொல்லுவாங்க. இது வந்து குட்டி பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன், சாப் க்ரீன்னு சொல்லுவாங்க இந்த இதை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டீப் க்ரீன். ஸோ இது ரெண்டு கொதிய வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கலரில் இருக்கும், இது ஒரு இந்த கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே டீப் ப்ளூ தான். ஸோ டீப் ப்ளூலே வந்து கொஞ்சம் ரெண்டு கலர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கலர் வச்சுருப்பேன், இதான், இது வந்து ராம பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர், இந்த கலரு. இது ஃபெவிக்ரல் கம்பெனியில் வாங்கினது. ஸோ க்ரீனில் வந்து மூணு கலர் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் ஒரு ரெண்டு டைப் இருக்குது, இது ஒரு ஆரஞ்ச், அப்புறம் இது வந்து ஸ்கார்லெட்னு சொல்லுவாங்க, இந்த கலரை வந்து ஸ்கார்லெட் சொல்லுவாங்க, இது வந்து நார்மல் ஆரஞ்ச். ஸோ ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஆரஞ்சில் வந்து ரெண்டு டைப் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற கலர்ஸ் வந்து இது ஒன்று, வித்தியாசமாக இருக்கிற கலர்ஸ், இது வந்து இந்த இளஞ்சிவப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கலர்ஸு. ஸோ அதான் இது, இது இங்கிலீஷில் வந்து மெஜெண்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அப்புறம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எனக்கு வந்து, ஆக்சுவலி லைட் ப்ளூ தான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர், இது வந்து டீப் ப்ரில் பர்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலரை. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர், இந்த கலர் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். இது இந்த கலர் பேர் பார்த்தீங்கன்னா சாலமன் பிங்க்குன்னு சொல்லுவாங்க இந்த கலரு. இதெல்லாம் என்கிட்ட வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற பெயிண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது, இது வந்து இது எல்லாம் இது வந்து மெரூன் தான், சாதாரண மெரூன் தான். இந்த கலர் தான், இந்த கலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டர்க்யூஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளூலேயே இது ஒரு டைப்பு, டர்க்யூஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க இந்த கலரை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு இது இல்லை, அவ்வளோதான் என்கிட்ட வந்து வித்தியாசமாக இருக்க கலர்ஸ் வந்து இந்த இது, அப்புறம் இந்த கலர், இது மட்டும்தான்.
சோ அடுத்து வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து மெட்டாலிக் கலர்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து மெட்டாலிக் கலர்ஸ், மெட்டாலிக் கலர்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற கலர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மெட்டாலிக்லேயே ஸ்பெஷல்னால் அது வந்து ஒரே ஒரு கலர் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் கோல்டன் ஃபேப்ரிக்கா கம்பெனியில் ஆக்சுவலி இது வந்து. ஸோ பெயிண்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் நான். ஸோ நீங்கள் சாதாரணமாக பெயிண்டிங், அதாவது இந்த மாதிரி சும்மா சாதாரணமாக இருக்கும் பார்த்தீங்களா பெயிண்ட்டு, அது மெட்டாலிக்காக இல்லாமல், ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் வாங்கணுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்காவில் வாங்குங்க. ஏன் ஃபேப்ரிக்காவில் வாங்கணும்னு சொல்கிறேன்னா, ஃபெவிக்ரில் கம்பெனியில் வாங்க வேணா ஃபேப்ரிக்காவில் வாங்குங்க. ஏன்னா ஃபேப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ இதை பார்த்து பாருங்களேன், பெயிண்ட் வந்து நமக்கு நல்லா கெட்டியாக இருக்குதா. ஸோ கெட்டியாக இருக்கனால நம்மளுக்கு வந்து நம்ம லைட்டாக தண்ணி கரைச்சா, நம்ம நிறையா தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் பெயிண்ட்டு வச்சு நிறையா தண்ணி கரைச்சா நமக்கு நல்லா பெயிண்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கா கம்பெனியில் வாங்குங்க. ஸோ ஃபேப்ரிக்காவில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்காவில் வந்து இன்னும் நிறையா வந்து விதவிதமான கலர்ஸ், அதேமாதிரி பெயிண்ட்டு பொதுவாக பெயிண்ட் எடுத்துக்குவோம், பெயிண்ட்டில் வந்து உங்களுக்கு விதவிதமான கலர்ஸில் பெயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ரெண்டு கம்பெனியுமே செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேப்ரிக்காலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல விதவிதமான கலர்ஸ்லாம் இருக்கும். அதே சமயம் ஃபெவிக்ரில் கம்பெனிலையுமே நல்ல விதவிதமான கலர்ஸ், சூப்பர் சூப்பர் கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோல்சேல் ஓனர்ஸ், ஸோ அந்த கடைகளில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விதவிதமான கலர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ மதுரையில் நான் ஹோல்சேலில் தான் வாங்கினேன். அது வந்து பூஜா ஸ்டோரில் வாங்கினேன். பூஜா ஸ்டோரில் வந்து நல்லா நிறைய நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, பெயிண்ட்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பெயிண்ட்ஸ் எல்லாம். சாரி மெட்டாலிக் எடுத்துக்கிட்டு, ஸோ இது வந்து மெட்டாலிக் ஃபேப்ரிக்காவில், இப்போ மெட்டாலிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேப்ரிக்காவில் வாங்காதீங்க, ஃபெவிக்ரில் கம்பெனியில் வாங்குங்க. ஸோ ஃபேப்ரிக்காவில் மெட்டாலிக் பாருங்களேன் எப்படி இருக்குது, இந்த ஃபேப்ரிக்காக வச்சுக்கோங்க. நான் ஃபெவிக்ரில் மெட்டாலிக் இதே கோல்டில் மெட்டாலிக்கில் எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, இதுவும் வந்து மெட்டாலிக் தான், இது வந்து ஒயிட் கலர். ஸோ இது வந்து ஒயிட் கலர் மெட்டாலிக். மெட்டாலிக் ஃபெவிக்ரில் கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கனாலே குட்டியாக தான் இருக்கும். மெட்டாலிக்னு வந்தாலே கொஞ்சம் வந்து காஸ்ட்லி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌன் நினைக்கிறேன், ஆமாம் ப்ரௌன், ப்ரௌன் கலர் மெட்டாலிக்கு. அடுத்து நிறையா மெட்டாலிக் கலர்ஸ் இருந்துச்சு, இந்த இருக்குது, இது ஒரு மெட்டாலிக் தான், இந்த இருக்குது பாருங்கள், இதுவுமே ஒரு மெட்டாலிக். இது வந்து க்ரீன் கலர், அப்புறம் இந்த கலர். ஸோ இந்த கலர் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேப்ரிக்காவில் இருக்கிற கோல்டன் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிவிக்கல் கம்பெனியில் இருக்க கோல்டன் கலர் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ தெரியுதா, இப்போது இதே இதை இந்த மெட்டாலிக் கலரில் காமிக்கிறேன். ஸோ தெரியுதா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி நான் அன்றைக்கி அந்த மதுரையில் வாங்கின திங்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வாங்கலை. ஸோ கோல்டன் கலர் வாங்கிட்டேன், ஸோ கோல்டன் கலர் இல்லை, ஸோ அதனால் கோல்டன் கலர் வந்து அப்படியே எடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு இது வந்து பெயிண்ட் கிடையாது, இது வந்து பவுடர், இது வந்து பவுடரு. இப்போ உங்களுக்கு வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எப்படின்னா பெயிண்ட் ப்ரெஷில், ஸோ தெரியுதா, பெயிண்ட் ப்ரெஷில் எடுத்து அப்படியே அப்படியே இப்படி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பெயிண்ட் கிடையாது, பவுடர். ஃபேன் போட்டால் வந்து கொஞ்சம் பறக்கும், ஸோ அதிலே நீங்கள் பவுடரும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அவ்வளோதான் என்கிட்ட இருக்க மெட்டாலிக் கலர்ஸ் வந்து இவ்வளோ தான், பெயிண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம்னா போஸ்டர் கலர்ஸ், பெயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே போஸ்டர் கலர்ஸ் வந்து வாங்க வேணாம். ஆல்ரெடி ரெண்டு கலர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் போஸ்டர் கலர்ஸில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ குழந்தைங்களுக்கு வேணால் வாங்கி கொடுக்கலாம். இது வந்து சும்மா வாட்டர் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். மித்தபடி போஸ்டர் கலர்ஸ் அவ்வளோ ஒன்றும் இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நேரத்துக்கு காஞ்சிருச்சு இந்த எல்லோலாம். ஸோ போஸ்டர் கலர்ஸ் வந்து ரொம்ப நாள் அவ்வளோவும் இருக்காது, நல்லாவும் இருக்காது.
ஏதோ க்ரீன் மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தனை பெயின்ஸ்லாம் இதில் தான், இவ்வளோ தான். ஸோ பெயின்ஸ் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, சின்ன ட்ரிப்ஸ் வாங்குறதுக்கு, பெயிண்டிங் பெயின்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர்ஸ், ஸோ அன்றைக்கி ஒரு நாள் பெயிண்ட் அடிச்சேன் பாட்டில் ஆட்டுக்கு, அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சை வந்து என்ன பண்ணிட்டேன், பெயிண்ட்டை அந்த தண்ணிக்குள்ளே முக்கணுன்னே பெயிண்ட் ஆயிரும்ல தண்ணிக்குள்ளே, ஸோ அப்படியே போட்டு வச்சுட்டேன். அதனால் இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல, பெயிண்ட் தானே பண்ண போகிறோம். இது வந்து பெயிண்டிங் ஸ்பாஞ்ச் நாலு தான் இருக்கும். இது வந்து நான் அன்றைக்கி எவ்வளோ ருபி சொன்னேன் மறந்து போயிட்டு எனக்கு, 80 something நினைக்கிறேன் இந்த இதை. ஸோ இந்த அமேசிங் சைனாக தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பெயிண்டிங் பேலட், இது வந்து அஜெண்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் தான் இந்த பெயிண்டிங் பேலட் நான் வந்து வாங்கினேன். ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த ஸ்டிக்கர்லாம் உரிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் கலர்ஸ். ஸோ கிளாஸ் கலர்ஸ் வந்து இதோட கொஞ்சம் பெருசாகவே நான் வந்து மஜையாக பார்த்தேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது இல்லையா, ஸோ நான் வாங்கலை. ஸோ இது எல்லாமே இந்த கிளாஸ் கலர்ஸ் தான். இதை நான் வந்து ஸ்ரீவியில் வாங்கினேன், இது வந்து 80 rupees something வாங்கினேன், ஃபெவிக்ரில் கம்பெனியில் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே இந்த அவுட்லைனர் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்லைனர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ப்ரௌன், சி ப்ளூ, அப்புறம் இது ஏதோ ஒரு க்ரீன் சொன்னாங்க, கிறிஸ்டல் க்ரீன், அப்புறம் பிங்க் தான் பிங்க், அப்புறம் ஏதோ இது இது ஏதோ ஒரு ரெட்னு சொன்னாங்க, அப்புறம் இது வந்து எல்லோ. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் கலர்ஸு, 85 rupees பின்னாடி கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த கலர் இதில் தான் கொடுப்பாங்க, அதாவது 80 rupees தான் கொடுப்பாங்க. ஸோ இதிலே வந்து 10 colors இருக்கக்கூடிய கிளாஸ் கலர்ஸும் இருக்குது, பட் நான் அதை பார்த்துருக்கேன், பட் ஆனால் எனக்கு அது வந்து அவ்வளோ ஒர்த்தாக எனக்கு வந்து தெரியலை. 12 colors 10 colorsில் கூட இருக்குது, நான் பார்த்துருக்கேன் ஒரு சில இதில். கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஸ் பெயிண்டிங் வந்து நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். நான் ஆல்ரெடி வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன், கிளாஸ் பெயிண்டிங் வந்து செஞ்சு வேணால் பார்த்துருக்கேன், பட் ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை உங்களுக்கு. சாரி, நான் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து காமிச்சதில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரஷஸ். ஸோ இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஃப்ளாட் ப்ரெஷ்ஷு. ஸோ பெயிண்ட் ப்ரெஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் கம்பெனியில் வந்து வாங்க, ஆர்ட்லைன்னு இந்த மாதிரி ஆர்ட்லைன் கம்பெனி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்லைன் கம்பெனி அந்த மாதிரி இதில் வந்து வாங்குங்க. மற்றபடி இந்த லூஸில் அந்த மாதிரிலாம் வாங்க வேணாம், நல்லா இருக்காது அவ்வளவும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டதுனால நான் கொஞ்சம் இதில் வந்து வாங்கிட்டேன், வந்து ப்ராடக்ட் நேமே இருக்காது, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோ ஒர்த்தாகவும் இல்லை பாருங்கள், பெயிண்ட்டே அடிக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, பண்ணால் அப்படியே அந்த பக்கமே திரும்பிக்கிறது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துச்சிருக்கேன். இதுவுமே அப்படி தான், நல்லா அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு நாள் ஸ்ட்ரீவிக்கு போனேன்னா இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ் ஹெட்டு வந்து ஒரு செட்டாக வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட ஸ்ட்ரீவிக்கு போகல. ஸோ அங்கே வந்து நான் ஹோல்சேல் ஷாப்பில் வந்து கேட்டேன், அங்கே வந்து கேம்லின் கம்பெனியில் இந்த மாதிரி தான், அதாவது இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷஸ் இப்படி தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம ஸ்ரீவிலே கூட வாங்கிக்கலாம், அப்போ டைம் வேறு இல்லை, ஸோ அதனால் ஸ்ரீவிலேயே கூட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்ரீவில வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது வந்து ஒன்று வந்து 480 rupees சொன்னாங்க, இது ஃபுல்லாக ஒரு செட்டில் இருந்துச்சு. இது ஒரு வேறு ஷாப்பில் வாங்கினேன், இது வந்து ஒரு வேறு ஷாப்பில் வாங்கினேன் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்கள்ட்ட மதுரையில் பர்ச்சேஸ் பண்ணாமல் சொன்னதை அந்த அப்போ அந்த வீடியோலேயே. இது வந்து கொஞ்சம் லீன் ப்ரெஷ், இதுதான் லாஸ்ட்டு ப்ரெஷ்ஷுன்னு சொன்னாங்க, ஐ மீன் லாஸ்ட்டு மைன்யூட்டான கொஞ்சம் ப்ரெஷ்ஷுன்னு சொன்னாங்க. ஓகே, இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெயிண்ட் செட்டு, இவ்வளோ தான். ஸோ பெயிண்ட் ப்ரெஷ்ஷஸ்மே இவ்வளோ தான். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் இந்த செட்டு வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓகே.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட பெயின் செட்டை பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.